மயிலாடுதுறையில் உள்ள இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையத்தில் கபடி விளையாட்டு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக மாணவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள் மயிலாடுதுறையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் பயிற்சி மையம் அமைந்துள்ளது இங்கு கூடைப்பந்து கைப்பந்து கபடி மற்றும் தடகள போட்டிகளுக்கான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன இதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களும் விடுதிகளில் தங்கி பயிற்சி பெற்று வருகின்றனர் இந்நிலையில் நடப்பாண்டுக்கான வீரர்கள் தேர்வு குறித்து ஆணையம் செய்தி வெளியிட்டிருந்தது அதில் கபடி தவிர்த்து மற்ற அனைத்து போட்டிகளும் இடம்பெற்றிருந்ததால் கபடி வீரர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் கபடி வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க இரண்டு ஆண்டுகளாக பயிற்சியாளர் நியமிக்கப்படாததே இதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆணையத்தில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு புறக்கணிக்கப்படுவதாக விளையாட்டு வீரர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் இதுகுறித்து சாய் பயிற்சி மைய நிர்வாகியிடம் கேட்டபோது காலியாக உள்ள கபடி பயிற்சியாளர் பணியிடம் நிரப்பப்பட்ட பின்னர் வீரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்தார் இதற்கு பயிற்சியாளர் இல்லாமல் சில கபடி தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் அந்த பயிற்சி எடுக்காமல் தவித்து வருவதை தெரிய வருகிறது தொடர்ந்து கபடி தமிழர்களுடைய வீர விளையாட்டு புறக்கணிக்கப்படுவதாக நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம் ஏன் கபடி வந்து வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி எடுக்கலைங்கிறது தான் ஒரு ஆச்சரியமா இருக்கு ரொம்ப எங்களுக்கு கபடி இருந்து படிச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயமும் இருக்கு நிறைய விளையாட்டு வீரர்களை ஒன்று திரட்டி நாங்கள் வந்துட்டு அன்னைக்கு செலெக்ஷன் அன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்துகிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் கபடி தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் கபடி தான் எங்க முக்கியத்துவம்